வெல்கம் டு நிக்கு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் மசாலா தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஃப்ரை பண்ணுவோம், இந்த மாதிரி மசாலா வந்துட்டு பண்ண மாட்டோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா பண்ணுறதுக்கு முன்னாடி நிக்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் இதில் உள்ள பூச்சியெல்லாம் வந்துட்டு போகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து ஒரு 80-90% வர குக் ஆகட்டும் நல்லா. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற பெப்பரும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது 2 தக்காளி கட் பண்ணது சேர்த்துடலாம். இப்போது தக்காளியெலாம் மீடியமாக வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு இதை நம்ம கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு சேர்க்குறதால நம்ம வந்துட்டு காரம் செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். காரத்தோட அளவு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் இந்த ஸ்டேஜில் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வர நம்ம கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம குக்காக விடலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ 10 நிமிஷம் குக்க ஆனதுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட் வந்துட்டு அரைச்சு வச்சுருக்கேன். அதிகம் வேணாம் தேங்காய், கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. இப்போது எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து தட்டி வச்சதும் சேர்த்துருக்கேன். இதுதான் இந்த காலிஃப்ளவருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.